Hello everyone. Now we will talk about a video about user registration page in PHP with MySQL. User registration page is name, email ID, username, address, phone number, contact address, password. There are many options. These options are எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பேசிக்கா ஒரு ரெண்டு ஃபைல் இருந்துனாலே போதும். உங்களோட XAMPPல HTDocs ஃபோல்டர்ல ஒரு ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. reg நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து reg proங்கற ரெண்டு ஃபைல் போதும். இது போதும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ரன் பண்றதுக்கு. இந்த ஃபைல்ஸ் descriptionல இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா எல்லாமே HTML ல தான் பண்ணிருப்பேன். இதல வந்து process பண்றது இது வந்து regpro.php க்கு தான் ஆக்ஷன் கொடுத்திருக்கேன். regpro வந்து இந்த இருக்கு. இந்த இதுதான் actual php கோட். இது ஃபுல்லாவே purely php தான் அது. இது வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிரும். சோ இத வந்து நம்ம பாப்போம் இப்ப. ஃபர்ஸ்ட் உங்க சர்வர் ஆன் பண்ணிக்கோங்க. XAMPP கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு சர்வர் ஆன் பண்ணிட்டு local host டைப் பண்ணிக்கோங்க. local hostல HTDocs reg அப்படிங்கற பேஜ்ல கொடுத்திருக்கேன். reg regங்கற பேஜ்ல இந்த 5 ஃபைல்ஸும் இருக்கு. இந்த 5 ஃபைல்ஸும் பத்தி இப்ப சொல்றேன். கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இதுல வந்து registration.php இதான் ஒரு வெல்கம் டு registration பேஜ். இந்த registration பேஜ் அது. நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து name, email id, gender, contact password னு 5 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். name, email id, gender and password னு. சோ இதுல நீங்க என்டர் பண்ற இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இல்ல செலக்ட் பண்ற இந்த டீடைல்ஸ் எல்லாமே எப்படி வந்து ஸ்டோர் ஆகும் அப்படி கேட்டினா இப்போ நேம் செலக்ட் பண்றேன். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்திருக்கேன். நேம்ங்கறதை வந்து நேம்னே எடுத்துக்கும். ஈமெயில் ஐடிங்கறதை EID னு வேல்யூ அசைன் பண்ணிக்கும். அத நீங்க என்டர் பண்ற வேல்யூ எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளா அசைன் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி தான் இதெல்லாம். அடுத்து இதுலயும் நேம்ங்கறது ஜென். அடுத்து கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கறது CNO. அடுத்து பாஸ்வேர்ட்ங்கறது PWD. ஓகேவா? இப்போ நீங்க செக் பாக்ஸ்ங்கறது ஸ்டோர் ஆகாது. just வந்து உங்களோட terms and conditions வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த terms and PHP கொடுத்திருக்கேன் பேஜ்ல. சோ நெக்ஸ்ட் வந்து இதுல என்டர் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா சைன் அப் ஆயிடும். எப்படிங்கறது பாப்போம். ஒரு கொடுக்கறேன். contact number 123456789110. okay, password ஏதாச்சும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு I accept the terms and conditions கொடுத்துட்டு sign up கொடுக்குறீங்க. இந்த sign up கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன process பண்ணனும் கேட்டிங்கன்னா இதுல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் நேம் இந்த பாத்துக்கோங்களா CNO gen EID இந்த டீடைல்ஸ் எல்லாமே அடுத்து regpro.php இந்த பேஜுக்கு போய்டும். இந்த பேஜ்ல வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி. இது உங்களுக்கு ஹோல் டியூட்டோரியல்ல சொல்லிருப்பேன். அத எப்படி வந்து இந்த இத இன்க்ளூட் பண்ணிருக்கோம் எதுக்காண்டி இன்க்ளூட் பண்ணி சொல்லிருப்போம். சோ ஜஸ்ட் பாத்துக்கோங்களா. அடுத்து வந்து நேம் இங்க ஒரு $nameங்கறது வந்து $post of name. நான் சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கு பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல name = name கொடுத்திருக்கேன் பாருங்க. அதுதான் இது. அடுத்து name = EID கொடுத்திருக்கேன். EID post of EID. அடுத்து வந்து gen post of gen. அடுத்து வந்து contact CNO post of contact. இந்த மாதிரி பாஸ்வேர்ட் இல்ல எவ்வளவு வேணுமோ எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சிட்டு அத அசைன் பண்ணனும். என்னவானா இங்க உள்ள $email, $gender அப்படின ஒரு நீங்களா ஒரு வேல்யூ அசைன் பண்ணியும் டைரக்டாவே பண்ணலாம். $post ofங்கறத கூட நீங்க இன்சர்ட் பண்ணலாம். பட் சில கொஞ்சம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த இது ஃபுல்லாவே அசைன் பண்ணிருக்கத வந்து SQL டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். MySQL ல எப்படினா $SQL அப்படிங்கறத ஒரு insert into user_info போட்டு நேம், இமெயில், ஜெண்டர் அப்படி இங்க நீங்க டிக்ளேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு values of போட்டு $name, இந்த $name, இந்த $email, ஜெண்டர், கான்டாக்ட், பாஸ்வேர்ட் இங்க நீங்க கரெக்ட்டான ஆர்டர் என்ன ஆர்டர்ல கொடுத்துறீங்களோ அந்த ஆர்டர்ல தான் இது கொடுக்கணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா அந்த ஏத்தாப்ல அந்த டீடைல்ஸ் ஸ்டோர் ஆகும். இல்லனா மாறி டேட்டா values வேற மாதிரி ஸ்டோர் ஆகும். ஓகே, இதுல நான் இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம query எக்ஸிக்யூட் கொடுத்தாச்சு. அடுத்துதா என்னன்னு பாத்தீங்கன்னா $result அப்படிங்கிறது என்னன்னா $result = mysql query of $sql. அதாவது இந்த $sqlங்கற வேல்யூல query பண்றதுக்காக இந்த $result அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து if $result ofங்கறது ஓகே உண்மையா இருந்துச்சுனா அதாவது எக்ஸிகியூஷன் ஆனது query பண்ணது கரெக்ட்டா இருந்துச்சுனா registered successfully னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். login to your account னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்னு வந்துரும். இல்ல நீங்க தப்பா என்டர் பண்ணிருக்கீங்க இல்ல டேட்டாபேஸ் தப்பு ஏதோ ஒரு some problemனா registration failed-ங்கறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா? இதான் அந்த registration process. நான் பாத்துக்கோங்க. sign up கொடுக்கறேன். registered successfully login to your account right இப்போ என்னோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கறது எப்படி பாப்போம்னா local hostல போய்ட்டு php myadmin அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல நம்ம கொடுத்திருக்க அந்த டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இந்த கான்ஃபிகுரேஷன் பாத்துக்கோங்க ஆல்ரெடி database user அப்படிங்கற ஒரு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் user அப்படிங்கற டேட்டாபேஸ்ல user_info உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ பேஜ்ல நான் உங்களுக்கு டேபிள்ல declare பண்ணிருப்பேன் இந்த வர்க்கு பாருங்க insert into user_info அப்படிங்கற இந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் user_info click பண்ணீங்கனா அது வந்துச்சு பாருங்க name email gender contact password நாங்க என்ட்ரி பண்ண டீடைல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிக்கும் அதே தான் பாத்துக்கோங்க user_info இங்க நீங்க கொடுக்கிற அந்த name email gender contactங்கிறது இந்த காலத்தோட நேம் இந்த நேம் இதுதான் கொடுக்கணும் நீங்க தப்பா கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாது அதே மாதிரி டாலர் நேம்ங்கிறது இது முடிஞ்சிருச்சா ஓகே இப்போ இத நீங்க இங்கே delete பண்ணிக்கலாம் இல்ல இன்னொரு ஏதாச்சும் php பேஜ் ஒன்னு ரெடி பண்ணி கூட நீங்க அத delete பண்ணிக்கலாம் இப்போ login to your account போய்ட்டு நீங்க email ஐடி கொடுத்ததையும் பாஸ்வேர்ட் கொடுத்து login பண்ணிக்கலாம் இது actually ரெடி பண்ணல இன்னும் சும்மா உங்களுக்கு ஒரு just example-க்காக சொல்றேன் திருப்பி இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் பண்ணீங்கனாலும் no problem கொடுத்துட்டு I accept the terms and conditions sign up கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் இப்போ நீங்க போய்ட்டு திருப்பியும் இதல browse கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் இங்க ஸ்டோர் ஆகும் that's all இப்படி தான் டேட்டாபேஸ்ல actually ஸ்டோர் ஆகுது அதுக்கு அப்புறம் login systems பத்தி நம்ம அடுத்த வர டுட்டோரியல்ல பத்தி பேசுவோம்